SLS සහ ISO සහතිකලද ලංකාවේ එකම පරිප්පු ඇන්කර් පරිප්පු. இவ்வருடம் தேவைக்கு அதிகமான பெருத்தம் பழங்கள் கிடைக்கப் பெறலாம் என தபால், தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் சமய அலுவல்கள் அமைச்சர் எம்எச்ஏ ஹலீம் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இஃப்தார் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். குறித்த இஃப்தார் நிகழ்வு நேற்று முஸ்லிம் கலாசார நிலையத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. எமது மக்கள் வாழும் வகையில் பள்ளிவாயில்களுக்கு இந்த ரமலான் மாதத்தையொட்டி பேரித்தமலம் பங்கிடும் நிகழ்வு நடைபெற்றது. உள்ளூருக்கு தெரியும், எமக்கு பிரதி வருடமும் சவுதி அரசாங்கத்தினால் எமது நாட்டில் வாழும் முஸ்லீம் மக்களுக்காக வேண்டி இந்த ரமலான் மாதத்திலே சவுதி அரசாங்கம் பேரீச்சம் பழங்களை பெற்றுத்தந்தபோது கூட இம்முறை சரியான நேரத்தில் அல்லது கால நேரத்துடன் கிடைக்க பராமையின் காரணமாக இந்த முஸ்லீம் விவகார அமைச்சின் பொறுப்பாளர் வகையிலே எமது அமைச்சரவை ஒரு விசேட மசோதாவை வைத்து இந்த அரசாங்கத்தின் செலவின் மூலமாக இம்முறை நாங்கள் பேரீச்சம் பழங்களை சதுச நிறுவனத்தின் ஊடாக பெற்றுக் கொடுக்காக நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். சுமார் 250 டன் பேரீச்சம் பழங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள போதிலும் கூட இந்த பேரீச்சம் பழங்களுக்காக வேண்டி எமது அரசாங்கம் சுமார் 8 கோடி ரூபாய்களை செலவிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த சவுதி அரேபியாவில் இருந்து வளமையாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் இந்த பேரீச்சம் பழங்கள் சில காரணங்களாக சுரக்கம் ஏற்பட்ட போதிலும் கூட அவர்களும் எமக்கு மேலும் சுமார் 150 டன்கள் அனுப்ப இருப்பதாக கேள்விப்படுகின்றோம். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு இந்த முறை தேவைக்கு அதிகமான வகையிலே இந்த பேரீச்சம் பழங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அதையும் சிறந்த முறையிலே இந்த தனித்திட்டத்தின் மூலமாக அந்தந்த பள்ளிவாயில்களுக்கு கொடுத்ததற்காக வேலை திட்டங்களை நாளை இருந்து ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றன.